வணக்கம். 3 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பசார் பகுதியை சூழ்ந்த மழை வெள்ளம், 6 மணி நேரத்தில் 12 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவு. திருநெல்வேலி நகரில் நீடிக்கும் கனமழை, இடைவிடாது பெய்யும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தாமிரபரணியில் நீர்வரத்து அதிகரிக்கும் நிலையில் வெள்ள அபாய எச்சரிக்கை. திருநெல்வேலி தூத்துக்குடியில் ஆற்றங்கரையோர் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தல். நாகர்கோவில் அருகே பாறைக்கால் மடத்தில் கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக மக்களை மீட்ட தீயணைப்பு வீரர்கள். கன்னியாகுமரி மாவட்டம் பெருமாள்புரத்தில் இலங்கை அகதிகள் முகாமில் வீடுகளை சூழ்ந்த மழைநீர், செய்வதறியாது தவித்து வரும் மக்கள். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீர், வினாடிக்கு 15,000 கனஅடி நீர்வரத்து. காட்டாற்று வெள்ளத்தால் குற்றாலம் அருவியில் குளிக்க தடை. திருப்பரப்பு அருவியிலும் தண்ணீர் ஆர்ப்பரிப்பதால் சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதித்தது மாவட்ட நிர்வாகம். திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளையில் கனமழை, 50க்கும் மேற்பட்ட கடைகளுக்குள் புகுந்த மழைநீர். நெல்லை மாவட்டம் நாலுமுக்குவில் 19 சென்டிமீட்டர் மழை பதிவு. மாஞ்சோலையில் 30 முதல் 50 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் கணிப்பு. பாபநாசம் அணையிலிருந்து 3 மணி முதல் வினாடிக்கு 30,000 கனஅடி நீர் திறக்கப்படும். 40,000 கனஅடி நீர்வரத்து இருப்பதால் கரையோரப் பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சிவகங்கை மற்றும் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் கனமழை, மானாமதுரை சிப்காட், சங்கமங்கலம், ராஜகம்பீரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் வெளுத்து வாங்குகிறது மழை. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடியில் இன்று அதிகனமழையும் நாளை கனமழையும் பெய்யும் என்று வானிலை மையம் கணிப்பு. ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் எச்சரிக்கை. ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் கணிப்பு. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்புப் படை அனுப்பி வைப்பு. 25 பேர் கொண்ட 4 குழுக்களாக தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் விரைவு. சபரிமலையில் குழந்தைகள் சிறுவர்கள் காணாமல் போகால் அடையாளம் காண புதிய நடைமுறை. பெயருடன் பெற்றோரின் செல்போன் எண்ணையும் குறிப்பிட்டு டேக் கட்டி அனுமதி. மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூர் அருகே சோலார் வெடிபொருள் தயாரிப்பு நிறுவனத்தில் வெடிவிபத்து, 9 பேர் உயிரிழந்த நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரம்.
சென்னையில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவருக்கு 6000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கும் பணி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வைர வர்த்தகத்திற்கான உலகின் மிகப்பெரிய மையம் குஜராத்தின் சூரத்தில் திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. கட்டுமரம் வளைகளை சாலையில் போட்டு எண்ணூர் பகுதியில் மீனவர்கள் மறியல். TPCL எண்ணெய் கழிவுகளால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க கோரிக்கை. மக்களவைக்குள் இருவர் அத்துமீறியது தீவிரமான பிரச்சினை, பின்னணி காரணத்தை காவல்துறை கண்டுபிடிக்கும் என்று பிரதமர் மோடி உறுதி. நாடாளுமன்ற தேர்தலுக்கான அதிமுக கூட்டணிக்கு காங்கிரஸ் கட்சி வரும் என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. நெல்லிக்கனி போல திமுக கூட்டணி கலைந்துவிடும் என்றும் விமர்சனம். இந்தியாவிற்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி 60 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்து திணறல். ஹர்தீப் சிங் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தல். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று அதிகனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 4 மாவட்டங்களிலும் தலா 21 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் 3 நாட்களுக்கு மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. இதில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று அதிகனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் விருதுநகரில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதன் நீட்சியாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், தஞ்சை, புதுக்கோட்டை மற்றும் தேனி மாவட்டங்களிலும் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே தொடர் மழையால் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் மக்கள் அவதிக்கு ஆளாகியிருக்கின்றனர். தென் இலங்கை கடற்கரை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் விடிய விடிய பலத்த மழை கொட்டி தீர்த்தது. தொடர்ந்து 2வது நாளாக இன்றும் கனமழை பெய்து வருகிறது. நாகர்கோவில் அருகே ஊட்டுவாள் மடம், பாரைக்கால் மடம் போன்ற பகுதிகளில் கனமழையால் தெருக்களில் ஆறு போல தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதன் காரணமாக நூற்றுக்கணக்கான குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பான நிலையில் மழை வெள்ளத்தால் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தீயணைப்புத்துறையினர் களமிறங்கியிருக்கின்றனர். அதன்படி பாறைக்கால் மடம் பகுதியில் 37 வீடுகளில் இருந்தவர்களை தீயணைப்புத்துறையினர் மீட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பேச்சுப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கனஅடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. சிற்றார் அணையிலிருந்தும் உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் பாதுகாப்பு கருதி திருப்பரப்பு அருவியில் மக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது.
கன்னியாகுமரி மாவட்டம் பெருமாள்புரத்தில் இலங்கை அகதிகள் முகாமில் மழை நீர் சூழ்ந்திருக்கிறது. இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த 50-க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்து மக்கள் தவித்து வருகின்றனர். இதுவரை அதிகாரிகள் யாரும் மீட்புப் பணிகளில் ஈடுபடவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மணிமுத்தாறு அணையின் நீர்வரத்து நேற்று வினாடிக்கு 500 கனஅடியாக இருந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான மாஞ்சூளை, காக்காச்சி, ஊத்து உள்ளிட்ட பகுதிகளில் பெய்யும் கனமழையால் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 15,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. 87 அடி உயரம் கொண்ட மணிமுத்தாறு அணையில் தற்போது 45% நிரம்பியுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு தொடர்ந்து கனமழை பெய்தால் அணை நிரம்புவதற்கு வாய்ப்புள்ளது. எனினும் மணிமுத்தாறு கரையோரம் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நெல்லை மாவட்டத்திலும் காலை முதல் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக தாழ்வான இடங்களில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. நெல்லை, திருவனந்தபுரம் சாலை, வண்ணாரப்பேட்டை பகுதிகளில் அதிகளவு தண்ணீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகின. இந்நிலையில் நெல்லை மாவட்டத்தில் மழைக்கால அவசர உதவி எண்களை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி நெல்லை மாவட்ட பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தை 1077 என்ற எண்ணிலும், மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தை 1070 என்ற எண்ணிலும் அழைக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி உதவிகளுக்கு 101 மற்றும் 112 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்று நெல்லை மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் பாபநாசம், சேர்வலாறு அணைகளுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 10,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வினாடிக்கு 3,000 கனஅடி நீர் திறக்கப்படுகிறது. இதனால் மழைநீருடன் சேர்ந்து தாமிரபரணி ஆற்றில் வினாடிக்கு 5,000 கனஅடி நீர் சென்று கொண்டிருக்கிறது. இந்நிலையில் நீர்வரத்தின் அடிப்படையில் நீர்த்திறப்பு அதிகரிக்கப்படும் என்பதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் கனமழையை எதிர்கொள்ள அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஆட்சியர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பேசிய அவர், மக்கள் 2 நாட்களுக்கு தேவையான அத்தியாவசியப் பொருட்களை இருப்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். காலையில வந்து நாங்க ஒரு 67 முகாம்கள் தயார் பண்ணியிருந்தோம், நிவாரண முகாம்கள். இப்ப அது வந்து கிட்டத்தட்ட 100 அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதே போல இந்த அடுத்த ஒரு ஒரு மாதத்திலே பிரசவம் நடக்கக்கூடிய தாய்மார்கள் 696 பேர் கண்டறியப்பட்டு